நாகையில் கடையில் வாங்கிய நோட்டின் உள்ளே இருந்த 100 ரூபாய் 500 ரூபாய் நோட்டுகளை திருப்பிக் கொடுத்த மாணவர்களுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. நாகை மாவட்டம் காடம்பாடி நகராட்சி நடுநிலைப் பள்ளியில் ஹரி, சுஜித், விஜயபிரபாகரன், ஸ்ரீநாத் ஆகிய மூவர் 6ஆம் வகுப்பு படித்து வருகின்றனர். இந்த நிலையில் மூவரும் பள்ளியின் எதிரே உள்ள கடையில் எழுதுவதற்காக நோட்டு வாங்கியுள்ளனர். பின்னர் பள்ளிக்கு கொண்டு வந்து நோட்டை பிரித்தபோது நோட்டின் உள்ளே 100 ரூபாய் நோட்டு ஒன்றும் 500 ரூபாய் நோட்டு ஒன்றும் இருந்துள்ளது. இதையடுத்து மாணவர்கள் நேர்மையுடன் கடைக்கு சென்று திருப்பிக் கொடுத்தனர். கடையின் உரிமையாளர் இவர்களுடைய நேர்மையை பாராட்டி சாக்லேட் மற்றும் எழுதுகோள் வழங்கியுள்ளார். ஆனால் மாணவர்கள் அவற்றை வாங்க மறுத்துள்ளனர். இந்த சிறு வயதிலேயே இவர்களின் நேர்மையான குணத்தை கண்டு வியந்த கடை உரிமையாளர் மாணவர்கள் குறித்து தலைமை ஆசிரியரிடம் தெரிவித்துள்ளார். தன்னுடைய மாணவர்களின் செயலால் நெகிழ்ச்சியடைந்த தலைமை ஆசிரியர் இளமாறன் வகுப்பறையில் மாணவர்களின் நேர்மையை பாராட்டி சால்வை அணிவித்து பாராட்டி வாழ்த்து தெரிவித்தாா்.